இந்த வீடியோ போய் நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, அதாவது தனி வட்டி கூட்டு வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா, தனி வட்டினா என்ன, அதோடைய ஃபார்முலா என்ன, எப்படி போடுறது, எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, இதில் ஷார்ட்கட் நிறையா வரும் சரிங்களா. அதாவது ஸ்கூல் புக்கு முழுக்க முழுக்க ஸ்கூல் புக்கில் தனி வட்டி ஒரு 25 சமம், கூட்டு வட்டி ஒரு 25 சமம் மட்டும்தான் இந்த கணித பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கும் சரிங்களா. மொத்தம் 50 விஷயம் படித்தா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 4 வினாக்கள், 5 வினாக்கள், 6 வினாக்கள் வரைக்கும் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது சரிங்களா. இப்போ மோஸ்ட் ஆஃப் புக்குனாக்கா தனி வட்டி கூட்டு வட்டி அதிகமாக கேட்பாங்க, எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் அதில் அதிகமாக கேட்குறாங்க. சிம்பிளிஃபிகேஷன் இது சார்ந்து பார்த்தீங்கன்னாக்கா க்வெஸ்சன் அதிகமாக இதில் வருது சரிங்களா. அப்போ டிஎன்பிஎஸ்சி சார்ந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய புக்கு வைஸாக உங்களுக்கு என்னென்ன க்வெஸ்சன் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பருக்கான முக்கியத்துவத்தை அடுத்து கொடுக்க போகிறோம் சரிங்களா. நம்ம இந்த வருஷத்துக்கான டார்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கொண்டு போகிறதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ண போகிறேங்க. அதாவது தனி வட்டினா என்ன, இப்படி சிம்பிளாக தனி வட்டினா என்ன, தனி வட்டி ஃபார்மா எப்படி இருக்கும், தனி வட்டி எப்படி கேட்குறாங்க, தனி வட்டியில் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குது, இது சார்ந்து மட்டும் இல்லாமல் தமிழில் தமிழ் ஒரு நிட பார்த்தீங்கன்னாக்கா 6வது வந்து பழைய தமிழ், புது தமிழ், அதுக்கு சார்ந்த வினாக்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த சேனல் உங்களுக்கு பதிவிட போகிறோம். கண்டிப்பாக தொடர்ந்து சேனல் வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட நண்பர்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க சரிங்களா. கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க, ஏதாவது டீச்சிங் சரியில்லை இல்லை புரியலை அப்படிங்கிறனாக்கா கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு என்ன இது மாற்றி, அதாவது எந்த அளவுக்கு என்னை பற்றி நீங்கள் வந்து இது சொல்கிறீங்களோ நான் அந்தளவுக்கு எடுத்துப்பேன். எனக்கு வந்து எப்படி சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் வந்து எந்தளவுக்கு எனக்கு பார்த்துட்டு நீங்கள் இப்படி பண்ண நல்லாருக்கும் சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணுறதுக்கான நான் ரெடியாக இருக்கேன் சரிங்களா. உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவைப்படுது, கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிங்க, நல்லா இருக்குது நல்லா இல்லை எதுனாலும் ஓகே தான், அப்பப்போ நான் திருத்திக்க முடியும் சரிங்களா. நான் மட்டும் சொல்லிட்டு போகிறதுல பிரயோஜனமே இல்லை, உங்களுக்கு புரியணும். ஒரு விஷயம் எடுத்துனோ ஒரு மேக்ஸ்னால் இப்படி தான் இருக்கும் அப்படி. இப்போ தனி வட்டினா என்ன, மேக்ஸே தெரியாதவங்களுக்கு இந்த டைமு ஒரு 23 கொஸ்டின்களுக்கு கொண்டு போகிறதுக்கான வழிமுறைகள் கொடுக்குறோம். வாங்க வீடியோ போயிட போகும். முதல்ல பாருங்கள், தனி வட்டி கேட்டிருக்காங்க. முதல்ல தனி வட்டி அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இந்த தனி வட்டிக்கான ஃபார்முலா பாருங்கள், தனி வட்டிக்கான ஃபார்முலா இதுதான் தனி வட்டி. இந்த தனி வட்டிக்கான ஃபார்முலா அப்படின்னா, தனி வட்டி அப்படின்னாக்கா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க, ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டு இத்தனை வருஷம் இத்தனை சதவீதம் இத்தனை இவ்வளோ அமௌண்ட்டு, இதுக்கு தனி வட்டி கண்டுபிடிங்க, எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த இடத்துல எஸ்ஐ எஸ்ன்னு மட்டும் ஆட் பண்ணிங்க, இந்த இடத்துல எஸ் மட்டும் ஆட் பண்ணிங்க சரிங்களா. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டாக்கா நம்ம கேட்குறது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கொடுக்கறது அசல் கொடுத்துருவாங்க, ஆண்டு கொடுத்துருவாங்க, வட்டி வீதம் கொடுத்துருவாங்க. இப்போ பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட்டு, நம்பர் ஆஃப் இயர்ஸு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது மூணுமே கொடுத்துட்டு அவங்க என்ன க்வெஸ்சன் கேட்பாங்கனாக்கா எஸ்ஐ என்னன்னு கேட்பாங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க. அப்போ தனி வெட்டியை காண்க, இதுதான் வந்து தனி வெட்டியை காண்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க சரிங்களா. அடுத்தது பாருங்கள், இந்த திரண்டா ஃபார்மா முக்கியமான இது பார்க்கணும், ஏன்னா இது வரைக்கும் எல்லாத்தையும் மேக்ஸிமம் நார்மலாக தெரிஞ்ச ஒன்று. இந்த ஃபஸ்ட்டு பார்ட், இந்த செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா ஏ என்னன்னா மொத்த தொகை சரிங்களா. அப்போ பின்னா பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட்டு, ஐனா வட்டி சரிங்களா. இப்போ இதில் என்ன க்வெஸ்சன் கேட்பாங்கனாக்கா இதில் மூணு விதமாக க்வெஸ்சன் கேட்கலாம். அப்போ மொத்த அதாவது எல்லாமே கொடுத்துட்டு மொத்தத்துக்கு என்னென்னு க்வெஸ்சன் கேட்கலாம். அடுத்தது பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் கேட்காம அது பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்கலாம். ஐனா வட்டி, அப்போ ரெண்டுமே சேர்த்து கண்டுபிடிங்க. இவங்க எங்களுக்கு தேவைப்படுதுனாக்கா இப்போ வட்டி பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ, அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்த தொகை எவ்வளோ அது கேட்பாங்க சரிங்களா. இது கேட்பாங்க, இந்த மாதிரியான க்வெஸ்சன் கேட்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதையும் நீங்கள் பார்த்து, அப்போ ஏன்னா என்ன அப்படின்னு மொழி தெரியும். அப்போ மொத்த தொகையை காணுங்க, அப்போ ஏ கேட்குறாங்க, அப்போ மீதி எல்லாமே கொடுத்துருப்பாங்க, ஏவை மட்டும் கொண்டு வரணும் சரிங்களா. இப்போ ஷார்ட்கட் நம்ம வந்து நிறையா சொல்லித்தரேன், பேசிக் கான்செப்ட் மூலம் நல்லா புரிஞ்சுங்க. அதில் பேசிக் கான்செப்ட் புரியாமல் நீங்கள் மேக்ஸ் போடுறது புரோஜனமே கிடையாது சரிங்களா. பேசிக்கு கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இரண்டாவது ஃபார்முலாவில் ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐங்கிறாங்க. இப்போ ஏங்கிறது என்னது, மொத்த தொகை. ஒரு எல்லா பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டு இல்லை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இல்லை நம்பர் ஆஃப் இயர்ஸை கொடுத்துட்டு ஏ கேட்கலாம், இல்லை பி மட்டும் கேட்காமல் ஒரு குறிப்பிட்ட அசலானது அப்படின்னு கேட்டு க்வெஸ்சன் கேட்கலாம் சரிங்களா. க்வெஸ்சன் எந்த அளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க அந்தளவுக்கு நீங்கள் அட்டன் பண்ண முடியும் சரிங்களா. அடுத்தது பாருங்கள், தனி வட்டி கணக்குகள். சும்மா ஒரு ரெண்டு சமூகங்கள் பார்ப்போம் சரிங்களா, தனி வட்டி கணக்குகள் மட்டும் பார்க்கலாம். இதை பாருங்கள், இப்படி தான் கேட்பாங்க க்வெஸ்சன். இதுதான் முதல் க்வெஸ்சன் சரிங்களா. இந்த முதல் க்வெஸ்சனை பாருங்கள் எப்படி க்வெஸ்சன் இருக்காங்கன்னு, நான் சொன்னதில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட்டு சரிங்களா. அப்போ பி இது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, ஆறு இது என் நம்பர் ஆஃப் இயர்ஸ் என் சரிங்களா. இதுதான் இந்த ஃபார்முலாவில் அப்படியே முதல்ல என்ன இருக்குன்னு எடுத்து முதல்ல எழுதுங்க சரிங்களா. அப்போ எப்படி எதுனாக்கா நீங்கள் பாருங்கள், இப்போ ஒரே ஒரு மட்டும் சொல்லித்தரேன், இது இந்த இதே உங்களுக்கு புரிஞ்சிக்கும். அப்போ பி ஈக்குவல் டு என்ன, பி ஈக்குவல் என்ன வருது,
25,000 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? 1, 2, 3 எழுதுறீங்களா? அடுத்தது என் அது அடுத்து ஆறு கேட்டிருக்காங்க. ஆறு ஈக்குவல் டு 8% அப்படின்னு கொடுத்துருவாங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை ஆண்டு கேட்பாங்க, என்ன கேட்பாங்க. சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் என்னங்க 3 ஆண்டு. இதை தான் நம்ம சப்ஜெக்ட் பண்ணி என்ன கண்டுபிடிக்க சொல்லிக்காமல் பார்க்கணும். அப்போ தனி வெட்டியை காணுங்கன்னு கேட்குறாங்க. தனி வெட்டியை காண்க அப்படின்னு மட்டும் கேட்டிருக்காங்க. இதை மூணு பாருங்கள், இது எப்படி போடுற மட்டும் பாருங்கள். சரிங்களா? இப்போ பாருங்கள், சொல்லி வச்சுங்களா? அது சொல்லி வச்சு உங்களுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2500 சாரி 25,000 என்னங்க 25,000 மின்ட்டு பிஎன்னுங்கிறது 3 ஆண்டு இன்ட்டு 8. சரிங்களா? 8% இட்டோட போய் 100 அப்படின்னு நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ அடிபட்டுருச்சு. மீதி ரிமைனிங் பா மீதி இருக்க பாட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதிலே பாருங்கள். மீதி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இருக்கிறது 250 இங்கே 3 × 8 அப்படின்னாக்கா 3 × 24 3 × 8 = 24 அப்போ 250 × 24 இதை பெருக்குனாக்கா உங்களுக்கு 6000 வரும். சரிங்களா? 6000 ஆன்சர் வரும். இதுதான் உங்களுக்கு இந்த சம்புக்கான ஆன்சர். சரிங்களா? இதுதான் வந்து என்ன கொஸ்டின் கொடுக்குறதுக்கு மட்டும் நல்லா பார்க்கணும், வாட்ச் பண்ணும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது இதே பண்ணால் உங்களுக்கு போட்டுக்கலாம். இதுதான் உங்களை அடிச்சு போட்டுக்காங்க. இந்த இடத்துல 6000 வரும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இதில் முக்கியமாக பாருங்களேன், இதில் முக்கியமாக பார்த்தீங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு மட்டும் பார்க்கணும். சரிங்களா? கொஸ்டின் பாருங்கள், ஒரு அர்ஜுன் என்பவர் பாருங்களேன். இப்போ அர்ஜுன் ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 5% வட்டி வீதம் ₹5000 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகளினுடைய முடிவில் அவர் செலுத்த வேண்டிய தொகையையும் வட்டி அவர் செலுத்த வேண்டிய வட்டியையும் மொத்த தொகையையும் காண்க அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா? அப்போ என்ன கேட்குறாங்கன்னாக்கா அவங்க மொத்தம் அதாவது வட்டியும் கேட்குறாங்க, மொத்த தொகையும் கேட்டுருக்காங்க. வட்டினா என்ன? ஐ அப்படின்னு பார்த்தோம். அப்போ எஸ்ஐ தான் இது, ஐன்னு வச்சுங்க. ஐ தான் வட்டி. மொத்த தொகைனா ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது. சரிங்களா? அப்போ பாருங்கள் இதில் பாருங்கள் எப்படின்னு பாருங்களேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 5000 கொடுத்துட்டாங்க. சரிங்களா? 5000 கொடுத்துட்டாங்க. இந்த 5000 என்ன பண்ணுறோம்? 8×100 போடுறோம். இந்த 100ல் 2 ஜீரோ இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. மீதி 50 இருக்குது. சரிங்களா? இங்கே 3.5% இருக்குது. 3×15 அப்போ 50×15 எவ்வளோ வரும்னாக்கா 5×25. சரிங்களா? 5×25 3% இருக்குது பாருங்கள். அதை பொறுத்த வரைக்கும் அடிக்கிறோம். அது பார்த்தீங்கன்னாக்கா கீழே பார்த்தீங்கன்னாக்கா 750 வரும். சரிங்களா? 3×25 = 750 நமக்கு இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பாருங்கள், இந்த நமக்கு மொத்தமாக கேட்டது பார்த்தீங்கன்னாக்கா இந்த 5000 சரிங்களா? இந்த 5000 தனி வட்டி தான் 750 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த 5000 + 750 = 5750 இதுதான் ஆன்சர் இந்த இதுக்கு. சரிங்களா? இப்படி தான் நீங்கள் உங்கள் கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன கேட்குறாங்களோ அதை தெளிவாக பார்த்துக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு உங்களுக்கான இந்த மாதிரி கொஸ்டின். சரிங்களா? இதில் பாருங்கள், இதோ இதோட முடிது உங்களுக்கு. இதோட வந்து 3 உங்களுக்கு கேட்டாச்சுன்னு அர்த்தம். சாரதியை பொறுத்த வரைக்கும் சாரதி ஒரு வங்கியிலிருந்து என்ன பண்ணுறாரு, ஒரு சாரதி ஒரு வங்கியிலேருந்து ஆண்டுக்கு என்ன பண்ணுறாரு, ஆண்டுக்கு 12% வட்டி வீதம் 6000 கடனாக பெற்றார். 7 ஆண்டுகளினுடைய முடிவில் அவர் எவ்வளவு பணம் செலுத்தினால் கடன் தீரும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்போ சாரதி ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 12%. சரிங்களா? 12% அவர் என்ன கொஸ்டின் இருக்கிறாங்க, 12% கொடுத்துட்டாங்க, இங்கே 6000 கொடுத்துட்டாங்க, 7 ஆண்டு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ அவர் என்ன கேட்குறாங்கன்னா முடிவில் அவள் செலுத்தினுடைய கடன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ மொத்த தொகைன்னு கேட்குறாங்க. சரிங்களா? எவ்வளவு போனாலும் மொத்த தொகைன்னு அப்படி கேட்குறாங்க. நமக்கு தேவை இங்கே ஏ தான் தேவை. சரிங்களா? இப்போ பாருங்கள், கொடுங்க பாருங்கள். நமக்கு பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட்டு 6000 ரூபா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துட்டாங்க 12%, நம்பர் ஆஃப் இயர்ஸு 7%. அப்போ ஐ கூட்டு PNR/100 6000 × 12% n 7 வருஷம். அப்போ இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த 60×12×7
சின்ன இதை பெருக்குனாக்க உங்களுக்கு எவ்வளோ வரணாக்கா எவ்வளோ கிடைக்கும்னாக்க 5040 ரூபா கிடைக்கும். இப்போ அடிச்சு போகலாங்களா? இப்போ பாருங்கள், முதல்ல ரெண்டு ரெண்டாக இப்போ பிரிக்கலாம். எப்படின்னாக்கா முதல்ல 60×12 போயிருக்கோம். 60×12 எவ்வளோ? இது 0, 6×12 பன்னெண்டு இருக்குங்களா? 6×12 ஓகேங்களா? இது 0, 1/6 அப்போ எவ்வளோ இது? 0 2 7 720 சரிங்களா? 720 அந்த 7 கூட பெருக்கணும். 7 கூட பெரு, அதாவது 720 7 டைம் பெருக்கினாக்கா உங்களுக்கு ஆன்சர் இருப்பாங்க. என்னன்னாக்கா 0 7×2 14 4 பாக்கி 1 7 7 41 49 7 49 49 கூட வந்து 1 கூட்டினா 50. அப்போ 5040 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. வளங்குங்களா? 5040 கொடுத்தாச்சுங்களா? நமக்கு தேவை ஐ கிடச்சிருச்சு, பி தெரியும், அதாவது பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட் தெரியும். இந்த பியையும் ஐயையும் கூட்டினா நமக்கு மொத்த தொகை கிடைக்கும் சரிங்களா? அப்போ 6000 = ப்ளஸ்ஸு எவ்வளோங்க? 5040 நமக்கு போட்டுனாக்கா 11,040 ரூபான்னு வரும் சரிங்களா? இதுதான் வந்து இதுதான் இதோடைய ஆன்சர் சரிங்களா? இப்படி தான் இப்போ 3 இதுக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வெட்டியில் ஒரு இதேமாரி 3 பார்ப்போம். உங்களுக்கு ஸ்கூல் சம்மலேருந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம் நண்பர்களே.